உலகின் மிக முக்கியமான உடற்கூறியல் நிபுணர் ஜான்சன் சைமிங்டன் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தொன்று செப்டம்பர் எட்டு அன்னிக்கு இங்கிலாந்துடைய சமர்செட்ல இருக்கிற டான்டன்ல வில்லியம் சைமிங்டனுக்கும் மேரி ட்ரிங் சைமிங்டனுக்கும் மூன்றா குழந்தையாக பிறக்கிறார் ஜான்சன் சைமிங்டன் இவர் கூட பிறந்தவங்க ரெண்டு பிரதர்ஸும் ஒரு சிஸ்டரும் இருந்திருக்கிறாங்க இவருடைய அப்பா ஒரு ட்ரேப்பராகவும் டீ டீலராகவும் அதாவது ஜவுளி வியாபாரியாகவும் தேநீர் வியாபாரியாகவும் இருந்திருக்கிறாங்க இதனால் இவருடைய குடும்பம் நல்ல நிலையில் வாழ்ந்து வந்திருக்கிறாங்க குடும்பம் நல்ல நிலையில் வாழ்ந்து வந்தனால ஜான்சன் சைமிங்டனுடைய குழந்தை பருவமானது மிகவும் மகிழ்ச்சியானதாக இருக்க தொடங்கியிருந்தது இந்த நிலையில கரெக்டாக ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டுடைய ஆரம்ப காலகட்டத்துல ஜான்சன் சைமிங்டனுக்கு அஞ்சு வயசு இருக்கும் போது அதாவது ஜான்சன் சைமிங்டன் செப்டம்பர்ல பிறந்திருந்தனால ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டுடைய ஆரம்ப காலகட்டத்துல ஜான்சன் சைமிங்டனுக்கு ஐந்து வயது இருந்தது அப்போ இவருடைய அப்பா இவரை படிக்க வைக்கிறதுக்காக டான்டன்ல இருக்கக்கூடிய ஒரு லோக்கல் பிரைமரி ஸ்கூலில் இவரை சேர்த்துறாங்க அங்கு சேர்ந்து ஜான்சன் சைமிங்டன் இவருடைய ஆரம்ப கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க தொடக்கம் முதலே ஜான்சன் சைமிங்டன் சயின்ஸ் அறிவியல் பாடங்கள் படிக்கிறதுல அதிக ஆர்வம் காட்டி வந்தாங்க பிறகு ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டுடைய ஆரம்ப காலகட்டத்தில் ஜான்சன் சைமிங்டனுக்கு பத்து வயது இருக்கும்போது இவர் இவருடைய ஆரம்ப கல்வியை முடிச்சிடுறாங்க இதுக்கப்புறமா இவருடைய அப்பா இவரை மேற்கொண்டு படிக்க வைக்கிறதுக்காக அந்த டான்டன்லேயே இருக்கக்கூடிய ஸ்கூல் அப்படின்ற ஒரு ஹை ஸ்கூல்ல இவரை சேர்த்துறாங்க அங்கு சேர்ந்து ஜான்சன் சைமிங்டன் இவருடைய ஹையர் எஜுகேஷன் உயர்கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க உயர்கல்வியின் போது கிரீக் லாங்குவேஜையும் லட்டின் லாங்குவேஜையும் ஜான்சன் சைமிங்டன் கற்றுக்கிட்டு வந்தாங்க பிறகு நேச்சுரல் ஹிஸ்ட்ரி இயற்கை வரலாறு நேச்சுரல் சயின்சஸ் இயற்கை அறிவியல் இது போன்ற பாடங்கள்லேயும் கவனம் செலுத்தி வந்தாங்க இதுக்கப்புறமா ஜான்சன் சைமிங்டன் வந்து சயின்ஸ்லேயே பர்டிகுலராக ஜுவாலஜி விலங்கியல் மற்றும் பயாலஜி உயிரியல் இந்த ரெண்டு பாடங்களில் அதிகமான ஈடுபாடு காட்டி இவருடைய படிப்பை படித்து வந்தாங்க இந்த நிலையில் தான் ஜான்சன் சைமிங்டனுக்கு மருத்துவம் படிக்கணும் என்ற எண்ணம் ஏற்படுது இதன் காரணமாக இவருடைய உயர்கல்வியின் போது இவர் வந்து மெடிசன் படிக்கணும் இதன் பிறகு ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆரம்ப காலகட்டத்தில் ஜான்சன் சைமிங்டன் இவருடைய பதினேழு வயதில் இவருடைய உயர்கல்வியை அந்த டான்டன் ஸ்கூல்லேருந்து முடிச்சிடுறாங்க முடித்த பிறகு அதே டான்டன் ஸ்கூலில் ப்ரீ மெட்ரிகுலேஷன் ஸ்டடி வந்து ஜான்சன் சைமிங்டன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இது பிஃபோர் காலேஜ் ப்ரிப்பரேட்டரி கோர்ஸ் அப்படின்னு அழைக்கப்படும் அதாவது காலேஜ் ஜாயின் பண்ணி படிக்கிறதுக்கு முன்னாடி படிக்கக்கூடிய ஒரு ஒன் இயர் கோர்ஸ் தான் இது இது சிக்ஸ்த்து ஃபார்ம் எஜுகேஷன் ஏ கிளாஸ் எஜுகேஷன் அப்படின்னு கூட அழைக்கப்படும் ஸோ அதை எடுத்து அந்த ப்ரீ மெட்ரிகுலேஷன் ஸ்டடியை அடுத்த ஓராண்டு படித்து ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபதாம் ஆண்டுடைய ஆரம்ப காலகட்டத்தில் இவருடைய பதினெட்டு வயதில் ஜான்சன் சைமிங்டன் ப்ரீ மெட்ரிகுலேஷன் ஸ்டடி பிஃபோர் காலேஜ் ப்ரிப்பரட்டரி கோர்ஸ் அப்படின்ற அந்த ஒன் இயர் கோர்ஸை இவர் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க இதுக்கப்புறம் ஜான்சன் சைமிங்டன் வந்து மருத்துவம் படிக்கணும் அப்படின்னு விரும்பினால இவருடைய அப்பா இவர் இந்த ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபதாம் ஆண்டு இங்கிலாந்துடைய சமர்செட்டில் இருக்கிற டான்டனில் இருந்து அதே சாரி இங்கிலாந்துடைய செட்டில் இருக்கிற டான்டனில் இருந்து ஸ்காட்லாண்டில் இருக்கிற எடென்பிராக்கு இவர அனுப்பிடுறாங்க குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா முறல் மெடிக்கல் எஜுகேஷனின் எடம்ரா அப்படின்ற ஒரு மிக முக்கியமான அவுட் அகாடமிக்கல் எஜுகேஷன் இது என்ன அப்படின்னா அந்த எடென்பிராவில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் பிரா மெடிக்கல் ஸ்கூல் அவங்க தரப்பிலிருந்து ஒரு அவுட் சைட் அகாடமிக்கல் எஜுகேஷனாக இந்த ஒரு எக்ஸ்ட்ரா முரல் மெடிக்கல் எஜுகேஷனின் ஆனது நிறுவப்பட்டது இதை பொறுத்த வரைக்கும் இது வந்து எடம்பிராவில் இருக்கக்கூடிய சர்ஜன்ஸ் ஹாலில் வந்து நிறைய விரிவுரைகள் வந்து வழங்கப்படும் அதாவது இந்த எக்ஸ்ட்ரா நிறைய எஜுகேஷன் அறுவை சிகிச்சை நிபுணர்கள் உடற்கூறியல் நிபுணர்கள் நோயியல் நிபுணர்கள் உடலியல் நிபுணர்கள் அப்படின்னு மருத்துவம் சார்ந்த துறையை சேர்ந்த விஞ்ஞானிகள் அவங்க வந்து அங்க நிறைய லெக்சர்ஸ் விரிவுரைகளை வந்து கொடுப்பாங்க வந்து மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் போய் அட்டன் பண்ணலாம் அப்படி அட்டன் பண்ணா மருத்துவ மாணவர்களுக்கு டிகிரி கிடைக்காது ஆனா நிறைய நாலேஜ் கிடைக்கும் ஜான்சன் சைமிங்டன் வந்து அந்த இடன்றால் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா முறல் மெடிக்கல் எஜுகேஷனின் இடம்பிரா அங்கே இவர் ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்டாக ஜாயின் பண்ணி ப்ரீ மெடிக்கல் கோர்சஸ்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அதாவது மருத்துவம் படிக்கிறதுக்கு முன்னாடி படிக்கக்கூடிய கோர்சஸ்லாம் அந்த எக்ஸ்ட்ரா முறல் மெடிக்கல் எஜுகேஷனின் இடம்பால் ஜான்சன் சைமிங்டன் வந்து படிக்கிறாங்க நிறைய விரிவுரைகளை இவர் வந்து அட்டன் பண்ணாங்க பிறகு இரண்டு ஆண்டுகளுக்கு அப்புறமா ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தி ரெண்டாம் ஆண்டு அந்த இடம்பிராலே இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் எடென்பிரா மெடிக்கல் ஸ்கூல் அங்கே ஜான்சன் சைமிங்டன் வந்து மருத்துவம் படிக்கிறதுக்காக கிட்டத்தட்ட இவருடைய இருபது இருபத்தோரு வயதில் ஜாயின் பண்ணுறாங்க ஜாயின் பண்ணி ஜான்சன் சைமிங்டன் வந்து மருத்துவம் படிக்க ஆரம்பிக்கிறாங்க குறிப்பாக இவர் வந்து எம்பிசிஹெச்பி மெடிசனே பேக்லோரைஸ் பேக்லோரைஸ் சர்ஜே அப்படின்னு லாட்டினில் இது அழைக்கப்படும் ஸோ எம்பிபிஎஸ் பேச்சுலர் ஆஃப் மெடிசன் அண்டு பேச்சுலர் ஆஃப் சர்ஜரி இங்கிலீஷில் இது ஸோ அதுதான் இவர் வந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க மருத்துவ படிப்பின் போது இவருடைய மெடிக்கல் கரிக்குலமாக அதாவது மருத்துவ பாடத்திட்டங்கள்லாம் அனாட்டமி உடற்கூறியல் ஃபிசியாலஜி உடலியல் பெத்தாலஜி நோயியல் கிளினிக்கல் மெடிசன் மருத்துவம் மெட்டீரியா மெடிக்கா மருந்துகளினுடைய பண்புகள் குறித்து படிக்கிறது சர்ஜரி அறுவை சிகிச்சை சுவாலஜி விலங்கியல் கெமிஸ்ட்ரி வேதியியல் பயாலஜி உயிரியல் அப்படின்னு இது போன்ற எல்லா பாடங்களையுமே ரொம்ப நல்லா படித்து வந்தாங்க அதில் பர்டிகுலராக அனாட்டமி ஃபிசியாலஜி பெத்தாலஜி அதாவது உடற்கூரியல் உடலியல் நோயியல் இந்த மூன்று பாடங்களில் அதிக கவனம் செலுத்தி வந்தாங்க இப்போ அனாட்டமி உடற்கூரியல் அப்படின்றது என்னன்னா உடல் உறுப்புகளினுடைய ஸ்ட்ரக்சர் கட்டமைப்பு குறித்து படிக்கிறது தான் உடற்கூரியல் அப்படின்றது உதாரணத்துக்கு உடலில் இருக்கக்கூடிய நம்மளுடைய இதயம் அந்த இதயம் வந்து எப்படி நம்மளுடைய உடலில் எங்கு அமைஞ்சிருக்கு அதனுடைய சே அதனுடைய அந்த சேம்பர்ஸ் அந்த இதயத்தினுடைய அறைகளின் எண்ணிக்கை என்ன அந்த இதய இதயத்தில் எத்தனை இரத்த நாளங்கள் இருக்கு அதனுடைய வடிவம் என்ன இது மாதிரி அந்த ஒட்டுமொத்தமாக உடல் உறுப்புகளினுடைய ஸ்ட்ரக்சர் பத்தி படிக்கிறது அனாட்டமி இது உடல் உறுப்பு மட்டுமில்லாம உடல் திசுக்கள் உடல் எலும்புகள் அவைகளினுடைய ஸ்ட்ரக்சர் குறித்து கட்டமைப்பு குறித்து படித்தாலும் அதுவும் அனாட்டமி உடற்கூறியல் தான் இதே சமயம் ஃபிசியாலஜி உடலியல் அப்படின்றது உடல் உறுப்புகளினுடைய ஃபங்க்ஷன் செயல்பாடுகள் குறித்து படிக்கிறது தான் ஃபிசியாலஜி அப்படின்றது உதாரணத்துக்கு நம்மளுடைய இதயம் எப்படி துடிக்குது நம்முடைய உடலில் எப்படி பிளட் சர்க்குலேட் ஆகுது இது மாதிரியான உடல் செயல்பாடுகள் குறித்து படிக்கிறது உடலியல் அப்படின்றது ஃபிசியாலஜி அதுக்கப்புறம் பெத்தாலஜி நோயியல் அப்படின்றது நோய் அந்த நோய் கிருமிகள் ஏற்ப படுத்தக்கூடிய நோயின் தன்மைகள் அந்த நோயின் ஏற்பட்டு இருக்கக்கூடிய மாற்றங்கள் இவைகள் குறித்து படிக்கிறது பெத்தாலஜி நோய்கள் அப்படின்றது மூன்று பாடங்கள்ல ஜான்சன் சைமிங்டன் வந்து கூடுதல் கவனம் செலுத்தி வந்தாங்க பின்னர் இறுதியாக ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தி ஏழாம் ஆண்டு கிட்டத்தட்ட இவருடைய இருபத்தஞ்சி இருபத்தாறு வயதில் ஜான்சன் சைமிங்டன் வந்து அந்த எம்பிசிஹெச்பி மெடிசனே பேங்களூரேஸ் பேங்களூரேஜர்ஜி அப்படின்ற எம்பிபிஎஸ் பேச்சுலர் ஆஃப் மெடிசன் அண்டு பேச்சுலர் ஆஃப் சர்ஜரி இந்த டிகிரியை யூனிவர்சிட்டி ஆஃப் அட்ரா மெடிக்கல் ஸ்கூல்லேருந்து ஜான்சன் சைமிங்டன் வந்து பெற்றுறாங்க பெற்ற உடனடியாக இவர் வந்து ஏற்கனவே இவர் வந்து ப்ரீ மெடிக்கல் கோர்சஸ் படித்தேன் எக்ஸ்ட்ரா மு எக்ஸ்ட்ரா முரல் மெடிக்கல் எஜுகேஷனின் இடம்பிரா அங்கே இவர் வந்து டெமான்ஸ்ட்ரேட்டரின் அனாட்டமியாக பணிபுரிய தொடங்குறாங்க அங்கே மட்டும் இல்லாமல் இந்த யூனிவர்சிட்டி ஆஃப் மெடிக்கல் ஸ்கூல்லையும் அனாட்டமி டெமான்ஸ்ட்ரேட்டராக இவர் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இது என்ன டெமான்ஸ்ட்ரேட்டர் அப்படின்றதுன்னா இப்போ உடற்கூறியல் அப்படின்றது உடல் உறுப்புகளினுடைய கட்டமைப்பு குறித்து படிக்கிறது இப்போ அந்த அனாட்டமியல் லெக்சரர் விரிவுரையாளர்கள் வந்து மருத்துவ மாணவர்களுக்கு கற்பிப்பாங்க அப்போ டயக்ராம்ஸை பயன்படுத்தி மெடிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இமேஜஸ்லாம் பயன்படுத்தி நேரடியாக வந்து அதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி மருத்துவ மாணவர்களுக்கு கற்பிக்கக்கூடிய பொறுப்பு தான் டெமான்ஸ்ட்ரேட்டர் அப்படின்றது உதாரணத்துக்கு ஒரு விலங்கையோ அல்லது ஒரு சடலத்தையோ பயன்படுத்தி அந்த சடலத்தினுடைய உடல் உறுப்புகளை டைசக்ட் பண்ணி வெளியெடுத்து அதனுடைய கட்டமைப்பு குறித்து சொல்லிக் கொடுக்கறது ஸோ இந்த ஒரு பதவி தான் டெமான்ஸ்ட்ரேட்டரின் அனாட்டமி அப்படின்றது இந்த பொறுப்பில் இந்த ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தேழாம் ஆண்டிலிருந்து ஜான்சன் சைமிங்டன் வந்து பணிபுரிய தொடங்குறாங்க அடுத்து இரண்டு ஆண்டுகளுக்கு அப்புறமா ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தொம்பதாம் ஆண்டு யூனிவர்சிட்டி ஆஃப் மெடிக்கல் ஸ்கூல்லையும் எக்ஸ்ட்ரா முரல் மெடிக்கல் எஜுகேஷனின் எடம்ரா இந்த ரெண்டு இடத்துலையுமே இவர் டெமான்ஸ்ட்ரேட்டரின் அனாட்டமி அப்படின்ற பதவியிலிருந்து லெக்சரரின் அனாட்டமி உடற்கூறியல் விரிவுரையாளர் அப்படின்ற அந்த ப்ரமோஷன் பதவி உயர்வை இவர் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தொம்பதாம் ஆண்டு பெறாங்க இதுக்கிடையில் ஒரே ஒரு விஷயம் ஆயிரத்தி எண்ணூற்றி ஏழாம் ஆண்டு இவர் வந்து இங்கிலாந்துடைய லண்டனில் இருக்கிற ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் ஆஃப் இங்கிலாந்து இது வந்து லண்டனில் இருக்கிற சர்ஜன்ஸ் அறுவை சிகிச்சை உண்டான ஒரு ராயல் காலேஜ் அதனுடைய மெம்பர்ஷிப்பை உண்டான எக்ஸாமினேஷன் அட்டன் பண்ணி அதை கம்ப்ளீட் பண்ணி ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தேழாம் ஆண்டு ஜான்சன் சைமிங்டன் வந்து மெம்பர் ஆஃப் தி ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் ஆஃப் இங்கிலாந்து எம் எம்ஆர்சிஎஸ் அப்படின்ற அந்த மெம்பர்ஷிப்பை அவர் வந்து பெற்றிருந்தாங்க இதுக்கப்புறம் தான் நான் சொன்ன டெமான்ஸ்ட்ரேட்டரின் அனாட்டமியாக ஒர்க் பண்ணி ஆயிரத்தி எண்ணூற்றி ஆண்டு லெக்சரின் அனாட்டமியாக பதவி உயர்வை பெறாங்க இதுக்கப்புறமா ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பதுகள் காலக்கட்டத்தில் ஜான்சன் சைமிங்டன் வந்து உடற்கூறியல் சார்ந்த ஆராய்ச்சிகளை பண்ண தொடங்குறாங்க குறிப்பா மேன் ஹிஸ்டாரிக் மாடர்ன் மேன் அதாவது பழங்கால மனிதர்கள் தற்போதைய நவீன மனிதர்கள் ஸோ இந்த மனிதர்களினுடைய மூளையின் பற்றி அதாவது இந்த மனிதர்களினுடைய மூளை வளர்ச்சி அது அந்த காலக்கட்டத்தில் அந்த மூளையினுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருந்தது இப்போ எப்படி இருக்கு ஸோ இது குறித்த ஒரு ஆராய்ச்சியை ஜான்ஸ்டன் இவர் ஜான்சன் சைமிங்டன் வந்து மேற்கொள்ளத் தொடங்குறாங்க இதே காலகட்டத்தில் இந்த ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பதுகளில் ஜான்சன் சைமிங்டன் வந்து ஜூலியட் பிரைஸ் அப்படின்ற ஒரு பெண்ணை வந்து திருமணம் பண்ணிக்கிறாங்க திருமணத்துக்கு பிறகு ஜான்சன் சைமிங்டனுக்கும் இவருடைய மனை ஜூலியட் பிரைஸ் சைமிங்டனுக்கும் ஒரு பெண் குழந்தை பிறந்தது இது ஜான்சன் சைமிங்டனுடைய பர்சனல் லைஃப் தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தது இது ஒரு பக்கம் பக்கம் இன்னொரு இவர் வந்து மெடிக்கல் ஸ்கூலில் பணி புரிஞ்சுக்கிட்டு மெடிசன் அப்படின்ற எம்டி டிகிரியை படிக்க ஆரம்பிக்கிறாங்க மெடிசன் அப்படின்னா மெடிசனில் போஸ்ட் கிராஜுவேட் ஸோ அதை வந்து ஜான்சன் சைமிங்டன் வந்து யூனிவர்சிட்டி ஆஃப்ரா மெடிக்கல் ஸ்கூலில் படிக்க ஆரம்பிக்கிறாங்க குறிப்பாக இவர் வந்து குழந்தைகளினுடைய உள் உடல் உள்ளுறுப்புகளினுடைய கட்டமைப்பு குறித்த ஒரு ஆராய்ச்சியை மேற்கொள்கிறாங்க அதன் முடிவாக ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தஞ்சாம் ஆண்டு ஜான்சன் சைமிங்டன் வந்து த டோப்போகிராஃபிக்கல் அனாட்டமி ஆஃப் த சைல்டு அப்படின்ற டைட்டிலில் இவருடைய டாக்டர் ஆஃப் மெடிசனுக்கு உண்டான எம்டி தீசஸ் கட்டுரையை இவர் வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் மெடிக்கல் ஸ்கூலில் சப்மிட் பண்ணுறாங்க இதை சமர்ப்பித்த உடனடியாக அதே ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தஞ்சாம் ஆண்டு யூனிவர்சிட்டி ஆஃப் மெடிக்கல் ஸ்கூல் தரப்பில் இருந்து ஜான்சன் சைமிங்டனுக்கு டாக்டர் ஆஃப் மெடிசன் அப்படின்ற எம்டி டிகிரி வழங்கப்படுது ஸோ கிட்டத்தட்ட இவருடைய முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு வயதில் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தஞ்சாம் ஆண்டு ஜான்சன் சைமிங்டன் வந்து டாக்டர் ஆஃப் மெடிசன் அப்படின்ற எம்டி டிகிரியை பெறாங்க மேலும் இதே ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தஞ்சாம் ஆண்டு எடென்ட்ராலேயே இருக்கக்கூடிய ராயல் சொசைட்டி ஆஃப் எடன்றா அதனுடைய ஒரு இவர் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க இதுக்கு நான்கு நபர்கள் ப்ரப்போசர்ஸாக இருந்து காரணமாக இருந்தாங்க ஒருத்தர் சார் வில்லியம் டர்னர் இன்னொருத்தர் வந்து ஆம்சி ஹிட்லி ட்ரக்வயர் அப்படின்றவர் இன்னொருத்தர் ஜான் டங்கன் அப்படின்னு சொல்லி இன்னொருத்தர் ராபர்ட் கிரே ஸோ அந்த நான்கு நபர்கள் ப்ரப்போசர்ஸாக காரணமாக இருந்தாங்க ஸோ ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி அஞ்சாம் ஆண்டு ஜான்சன் சைமிங்டன் வந்து ஃபெல்லோ ஆஃப் தி ராயல் சொசைட்டி ஆஃப் ஃபெடன்ரா எஃப்ஆர்எஸ்இ அப்படின்ற இந்த ஒரு பட்டத்தை கௌரவத்தை பெறாங்க அடுத்து இரண்டு ஆண்டுகளுக்கு அப்புறமா ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஏழாம் ஆண்டு த டோப்போகிராஃபிக்கல் அனாட்டமி ஆஃப் த சைல்டு அதை வந்து இவருடைய எம் டி திசஸ் ஆய்வுக் கட்டுரையை இவர் ஒரு ரிசர்ச் பேப்பராக எழுதி ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தேழாம் ஆண்டு பப்ளிஸ் பண்ணுறாங்க இதுக்கப்புறமா ஜான்சன் சைமிங்டன் வந்து மனித மூலையினுடைய ஆய்வுகளை தான் தொடர்ந்து இவர் வந்து செஞ்சாங்க அது மட்டும் இல்லாமல் மனித மூலையில் ஏற்படக்கூடிய நரம்பியல் பாதிப்பு இது குறித்தும் ஜான்சன் சைமிங்டன் வந்து இந்த காலகட்டத்தில் தொடர்ச்சியாக இவருடைய ஆராய்ச்சி பணியை மேற்கொண்டாங்க மேலும் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறு காலகட்டத்திலையும் யூனிவர்சிட்டி அப்படின்ற மெடிக்கல் ஸ்கூலில் ஒரு லெக்சரின் அனாட்டமியாக தொடர்ந்து பணிபுரிஞ்சு வந்தாங்க இதுக்கப்புறமா இது ஒரு பக்கம் இரு இருக்கு ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி மூணாம் ஆண்டு அயர்லாண்டோடைய அயர்லாண்டில் இருக்கிற பெல்ஃபாஸ்ட் அங்கே இருக்கக்கூடிய குயின்ஸ் யூனிவர்சிட்டி பெல்ஃபாஸ்ட் அது வந்து குயின்ஸ் யூனிவர்சிட்டி ஆஃப் பெல்ஃபாஸ்ட் அப்படின்றது தான் அஃபிஷியல் நேம் ஸோ அந்த குயின்ஸ் யூனிவர்சிட்டி பெல்ஃபாஸ்டோடைய ப்ரொஃபசர் ஆஃப் அனாட்டமி உடற்கூறியல் பேராசிரியராக பீட்டர் ரெட்ஃபர்ன் அப்படின்றவர் இருந்தாங்க அவர் ரிட்டையர் ஆகுறாங்க அவர் ரிட்டையர் உடனே அந்த பதவி ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி மூணாம் ஆண்டு ஜான்சன் சைமிங்டனுக்கு வழங்கப்படுது ஸோ ஒரு பேராசிரியர் பதவி இவர் கடை கடைச்சிருக்கிறனால யூனிவர்சிட்டியாக உடம்புறா மெடிக்கல் ஸ்கூல்லேயும் எக்ஸ்ட்ரா முரல் மெடிக்கல் எஜுகேஷனின் இடம்புறா அந்த ரெண்டு இடத்துலையுமே லெக்சரரின் அனாட்டமியாக இவர் பணி புரிஞ்சு வந்து அந்த பதவியை இவர் ரிசைன் பண்ணிவிட்டு இவருடைய ஃபேமிலியை அழைச்சிட்டு இந்த ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி மூணாம் ஆண்டு ஸ்காட்லாந்து ஐர்லாண்டில் இருக்கிற இருந்து அயர்லாண்டில் இருக்கிற பெல்ஃபாஸ்ட்டுக்கு இவர் போயிடுறாங்க அங்கே போய் அங்கே இருக்கக்கூடிய குயின்ஸ் யூனிவர்சிட்டி ஆஃப் பெல்ஃபாஸ்ட் அங்கே ஒரு ப்ரொஃபஸர் ஆஃப் அனாட்டமி உடற்கூறியல் பேராசிரியராக ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி மூணாம் ஆண்டிலிருந்து பணிபுரிய தொடங்குகிறாங்க இதை தொடர்ந்து ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி நாலாம் ஆண்டு ஜான்சன் சைமிங்டன் வந்து த செரிப்ரல் கன்வல்சன்ஸ் இன் தி பிரைமேட்ஸ் அப்படின்ற டைட்டிலில் ஒரு ஒர்க்கை எழுதி இவர் பப்ளிஷ் பண்ணுறாங்க இது வந்து மனிதர்கள் குரங்குகள் அதனுடைய மூளையில் ஏற்படக்கூடிய பிரச்சனை குறித்து ஒரு ஒர்க்கை இவர் எழுதி பிளேஸ் பண்ணுறாங்க இதுக்கப்புறமா த இதுக்கப்புறம் அதே ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி நாலாம் ஆண்டு ஜான்சன் சைமிங்டன் வந்து இந்த மார் மார்சுபியல்ஸ் அப்படின்ற ஒரு வகையான உயிரினங்கள் ஒரு பாலூட்டி வகை இந்த மார்சுபியல்ஸில் தான் இந்த கங்காரு அது போன்ற உயிரினங்கள் வந்து வரும் இந்த மார்சுபியல்ஸ் அப்படின்னாலே கருவிலிருந்து இருந்து வெளிவந்த குழந்தையை அந்த உயிரினமானது தன்னுடைய வயட்டில் ஒரு பவுச் மாதிரி வச்சு அதில் வந்து கொஞ்ச நாள் வச்சுக்கும் ஸோ அந்த மாதிரியான உயிரினங்கள் தான் பிஎல்ஸ் அப்படின்றது அதே மாதிரி மாட்டரிம்ஸ் அப்படின்னு சொல்லி இன்னொரு வகையான உயிரினங்களும் இருக்கு இந்த ரெண்டு வகையான உயிரினங்களினுடைய உயிரினங்களினுடைய மூளை பற்றி இவர் வந்து ஆராய்ச்சி பண்ணுறாங்க குறிப்பாக பெரு பெருமூளை பற்றி இவர் ஆராய்ச்சி பண்ணுறாங்க அந்த ஆராய்ச்சியின் முடிவை ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு ஜான்சன் சைமிங்டன் வந்து த செரிப்ரல் கமிசர்ஸ் செரிப்ரல் கமிஷர்ஸ் ஆஃப் நான் பிளசன்டல் மேமல்ஸ் அப்படின்ற டைட்டில் த செரிப்ரல் கமிசர்ஸ் ஆஃப் நான் பிளசன்டல் மேமல்ஸ் அப்படின்ற டைட்டில் இவர் அந்த ஒரு ரிசர்ச் பேப்பரை பப்ளைஸ் பண்றாங்க இதுக்கப்புறமா இவர் வந்து மார்சுபியல்ஸ் அப்படின்ற அந்த உயிரினங்களினுடைய கழுத்து பகுதி குறிப்பாக குரல் வலை லரிங்ஸ் அது குறித்து இவர் வந்து அதனுடைய ஸ்ட்ரக்சர் குறித்தெல்லாம் ஆராய்ச்சி பண்ண தொடங்குறாங்க இதுக்கிடையில் ஜான்சன் சைமிங்டன் வந்து அயர்லாண்டில் ரொம்ப ஃபேமஸான ஒரு உடற்கூறியல் நிபுணர் அறியப்பட தொடங்குறாங்க இதன் காரணமாக ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு அந்த அயர்லாந்துலேயே இருக்கக்கூடிய அல்ஸ்டர் மெடிக்கல் சொசைட்டி அதனுடைய ஒரு ப்ரெசிடெண்ட்டாக இவர் வந்து நியமிக்கப்படுறாங்க ஸோ அல்ஸ்டர் மெடிக்கல் சொசைட்டியோடய பிரசிடென்ட்டாக ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழு அந்த காலகட்டத்திலேயும் இவர் வந்து தொடர்ந்து பணிபுரிஞ்சாங்க அடுத்து ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு பிரிட்டிஷ் அசோசியேஷன் பிரிட்டிஷ் மெடிக்கல் அசோசியேஷன் அதனுடைய மீட்டிங் ஒன்று ஸ்காட்லாண்டில் இருக்கிற இடம்பாளன் நடந்தது அப்போ அந்த பிரிட்டிஷ் மெடிக்கல் அசோசியேஷனுடைய மீட்டிங்குடைய அனட்டாமிக்கல் செக்ஷன் உடற்கூறியல் பிரிவு அதனுடைய ஒரு பிரெசிடண்டா ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு ஜான்சன் சைமிங்டன் நியமிக்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டாங்க இதுக்கப்புறமா ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு த மார்சிபியல் அப்படின்னு சொல்லி அந்த 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 பாலூட்டிகளினுடைய குரல் வரை குறித்த உடற்கூறியல் ஒர்க்கை இவர் வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க இதை தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரம் காலக்கட்டத்துலையும் ஜான் சைமி ஜான்சன் சைமிங்டன் வந்து நிறைய பெருமைகள் எல்லாம் பெற்று வந்தாங்க நிறைய ரிசர்ச் ஒர்க்ஸையும் இவர் வந்து கண்டினியூவாகவும் கன்சிஸ்டண்ட்டாகவும் எழுதி வந்தாங்க இந்த நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று இந்த காலக்கட்டத்தில் ஜான்சன் சைமிங்டன் வந்து அந்த குயின்ஸ் யூனிவர்சிட்டி பெல்ஃபேஸ்ட் அதனுடைய ரெஜிஸ்ட்ராராகவும் நியமிக்கப்படுறாங்க ரெஜிஸ்ட்ரார் ஆஃப் த காலேஜாகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு ஜான்சன் சைமிங்டன்

இவர் வந்து லண்டனில் இருக்கிற இங்கிலாந்துடைய லண்டனில் இருக்கிற ராயல் சொசைட்டியுடைய ஃபெல்லோவாக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க ஸோ ஃபெல்லோ ஆஃப் தி ராயல் சொசைட்டி எஃப் ஆர்எஸ் அப்படின்ற இந்த ஒரு பட்டத்தை கௌரவத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணாம் ஆண்டு ஜான்சன் சைமிங்டன் பெறாங்க இதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு அந்த பிரிட்டிஷ் மெடிக்கல் அசோசியேஷனுடைய இன்னொரு ஒரு மீட்டிங் ஆனது நடந்தது அது வந்து இங்கிலாந்துடைய சேரில் இருக்கிற ஆக்ஸ்போர்டில் நடந்தது அப்போ அந்த பிரிட்டிஷ் மெடிக்கல் அசோசியேஷனுடைய மீட்டிங்குடைய பெத்தலாஜிக்கல் செக்ஷன் நோயியல் பிரிவு அதனுடைய ஒரு பிரசிட்

செக்ஷனுடைய உடைய ஒரு பிரசிடன்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணாம் ஆண்டு ஜான்சன் நியமிக்கப்பட்டாங்க இது மட்டும் இல்லாமல் இன்னும் மிகப்பெரிய கௌரவத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலாம் ஆண்டு பெற்றாங்க ஏன்னா அனடாமிக்கல் சொசைட்டி ஆஃப் கிரேட் பிரிட்டன் அண்ட் அயர்லாண்டு அந்த அனடாமிக்கல் சொசைட்டி ஆஃப் கிரேட் பிரிட்டன் அண்ட் அயர்லாண்டுடைய ஒரு பிரசிடெண்டாகவும் ஜான்சன் சைமிங்டன் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க அந்த பதவியில் அடுத்த இரண்டு ஆண்டுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு வரைக்கும் அனடாமிக்கல் சொசைட்டி ஆஃப் கிரேட் பிரிட்டன் அண்ட் அயர்லாண்டுடைய பிரசிடண்டாக இவர் இருந்தாங்க இதுக்கப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு அந்த குயின்ஸ் யூனிவர்சிட்டி பெல்ஃபேஸ்டோடைய ஒரு கமிஷனர்ஸ் குரூப்பில் இவர் ஒரு கமிஷனராக ஏழு பேர் கொண்ட கமிஷ்னர் குழுவில் இவர் ஒரு கமிஷனராக நியமிக்கப்பட்டாங்க என்னுடைய பங்களிப்பு என்ன இருந்ததுன்னா இந்த காலகட்டத்துல இந்த குயின்ஸ் யூனிவர்சிட்டி அப்படின்றது குயின்ஸ் காலேஜா இருந்தது அந்த கல்லூரியில இருந்து பல்கலைக்கழகம் அந்த ஒரு நிலையை வந்து அதை அடையாமல் இருந்தது சோ அதை அடைகிறதுக்காக தான் இந்த ஒரு ஏழு பேர் கொண்ட கமிஷனர்ஸ் வந்து நியமிக்கப்பட்டாங்க அதில் ஒருத்தராக ஜான்சன் சைமிங்டன் இருந்தாங்க ஸோ இவரினுடைய முயற்சியாகவும் இவர் கூட சேர்ந்த மிச்ச ஆறு கமிஷனர்ஸ் ஸோ அவங்களுடைய முயற்சியின் விளைவாகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு குயின்ஸ் காலேஜ் அப்படின்றது குயின்ஸ் யூனிவர்சிட்டி ஆஃப் பெல்ஃபேஸ்ட் அப்படின்னு யூனிவர்சிட்டி ஸ்டேட்டஸை வந்து பெற்றது ஸோ அதுக்கு ஜான்சன் சைமிங்டன் வந்து முக்கிய காரணமாக இருந்தாங்க மேலும் அந்த குயின்ஸ் யூனிவர்சிட்டி பெல்ஃபேஸ்டோடைய பெட்டர் எக்யூப்மெண்ட் ஃபண்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது அதனுடைய ஒரு ஆன்ரி செக்ரட்டரியாகவும் இவர் நியமிக்கப்பட்டாங்க ஸோ அந்த குயின்ஸ் யூனிவர்சிட்டி பெல்ஃபாஸ்டோடைய அந்த பில்டிங் அங்கே இருக்கக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸ் அதெல்லாமே வந்து மேம்படுத்துகிற ஆக்குறதுக்காக இந்த ஒரு பெட்டர் எக்யூப்மெண்ட் ஃபண்ட் இருந்தது ஸோ அதில் ஒரு ஆன்னரி செக்ரட்டரியாக இவர் நியமிக்கப்பட்டாங்க அடுத்து இதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு அட்லஸ் ஆஃப் ஸ்கீ அட்லஸ் ஆஃப் ஸ்கியாகிராம்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஒர்க்கை எழுதி இவர் பப்ளிஷ் பண்ணாங்க இதுக்கப்புறமா குயின்ஸ் அனாட்டமி அப்படின்னு சொல்லி குயின் அப்படின் மிஸ்டர் குயின் அப்படின்னு சொல்லி

ஒயின்ஸ் அனாட்டமி அதனுடைய டென்த் அடிஷன் பத்தாவது பதிப்பு வெளியிடப்பட்டது அதுலேயும் இவர் கான்ட்ரிபியூட் பண்ணியிருந்தாங்க அதை சொல்ல தவறிட்டேன் ஸோ பதினொன்றாவது பதிப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒம்போது அதுலேயுமே ஜான் சைமிங்டன் ஒரு எடி ஜான்சன் சைமிங்டன் ஒரு எடிட்டராக இருந்து கான்ட்ரிபியூட் பண்ணாங்க இந்த நிலையில் தான் இதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜான்சன் சைமிங்டனுடைய மனைவியான ஜூலியட் பிரைஸ் சைமிங்டன் அவங்க வந்து இறந்து போயிடுறாங்க இது ஜான்சன் சைமிங்டனுடைய பர்சனல் லைஃப்பில் தனிப்பட்ட வாழ்க்கையிலே இவருக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு இழப்பாக இருந்தது இந்த இழப்பிலிருந்து மீண்டு வர்றதுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்துகள் கால கட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்துகள் காலகட்டத்தில் ஜான்சன் சைமிங்டன் வந்து ரொம்ப சிரமப்பட்டு வந்தாங்க அதுக்கப்புறம் தான் படிப்படியாக மீண்டு வந்தாங்க மீண்டு வந்ததுக்கப்புறமா ஜான்சன் சைமிங்டன் வந்து ஸ்பிளஞ்ச் நாலஜி அதில் இவர் வந்து ஆராய்ச்சி பண்ண தொடங்குறாங்க ஸ்பிளஞ்ச் நாலஜி அப்படின்றது உடல் உரு உள்ளுறுப்புகள் அந்த உடல் உள்ளுறுப்புகளினுடைய கட்டமைப்பு செயல்பாடு மற்றும் அதனுடைய ஒன்றை ஒன்று தொடர்புடைய விஷயங்கள் இன்டர் கனெக்ஷன்ஸ் ஸோ இவைகள் குறித்து படிக்கிறது தான் ஸ்பிளான்ச் ஸ்பிளான்ச் நாலஜி அப்படின்றது அதில் இவர் வந்து ஆராய்ச்சி பண்ணாங்க உதாரணத்துக்கு இதயம் நுரையீரல் அதுக்கப்புறமா வந்து சிறுநீரகம் அதேமாதிரி கல்லீரல் அதுக்கப்புறம் நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய மற்ற பாகங்கள் குடல் போன்றது ஸோ இவைகளுக்கெல்லாம் இருக்கக்கூடிய அந்த கட்டமைப்பு அது மட்டும் இல்லாமல் அதனுடைய செயல்பாடு மற்றும் அவைகளினுடைய உள்ள இருக்கக்கூடிய அந்த இன்டர் கனெக்ஷன்ஸ் இவைகள் குறித்து படிக்கிறது ஸ்பிளான்ஸ் நாலஜி ஸோ இதில் ஆராய்ச்சி பண்ணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலாம் ஆண்டு ஸ்பிளான்ஸ் நாலஜி அப்படின்ற டைட்டில்லையே ஜான்சன் சைமிங்டன் வந்து ஒரு ஒர்க்கை எழுதி வர வந்து பப்ளிஷ் பண்ணாங்க இதுக்கப்புறம் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலாம் ஆண்டு ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார் முதல் உலக போர் தொடங்கிறது முதல் உலக போர் தொடங்கிய பிறகு மிலிட்ரி ஹாஸ்பிட்டல்ஸில் பணிபுரியக்கூடிய மருத்துவர்கள் அவங்களுக்கு வந்து குறிப்பாக அறுவை சிகிச்சை நிபுணர்கள் அவங்களுக்கு வந்து மனிதர்களினுடைய உடல் உள்ளுறுப்புகளினுடைய கட்டமைப்பு பற்றி தெரிஞ்சு வேண்டிய அவசியம் இருந்தது அப்பதான் சரியா சிகிச்சை கொடுக்க முடியும் அப்படின்றனால அதுக்காக ஜான்சன் வந்து நிறைய புத்தகங்கள் எழுதி மிலிட்டரி பயன்பாட்டுக்கு இவர் வந்து அளித்து வந்தாங்க இந்த நிலையில தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அந்த குயின்ஸ் யூனிவர்சிட்டி பெல்ஃபேஸ்ட் அதை வந்து ரெப்ரசென்ட் பண்ணி ஜென்ரல் மெடிக்கல் கவுன்சிலோடைய ஒரு ஜென்ரல் மெடிக்கல் கவுன்சிலில் இந்த குயின்ஸ் யூனிவர்சிட்டி ஆஃப் பெல்ஃபேஸ்டோடைய ஒரு ரெப்ரஸன்டேட்டிவ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஜான்சன் சைமிங்டன் நியமிக்கப்பட்டாங்க அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு த டோப்போகிராஃபிக்கல் அனாட்டமி அப்படின்னு சொல்லி ஒரு புக்கை இவர் வந்து எழுதுறாங்க அட்லஸ் ஆஃப் தி டோப்போகிராஃபிக்கல் அனாட்டமி ஆஃப் ஹெட் நெக் தொராக்ஸ் அப்டாமினல் அண்டு பெல்வஸ் அப்படின்னு சொல்லி ஒரு புக்கு அதாவது அட்லஸ் ஆஃப் டோப்போகிராஃபிக்கல் அனாட்டமி ஆஃப் ஹெட் நெக் தொராக்ஸ் அண்டு அப்டாமினல் அண்டு பெல்வஸ் அப்படின்னு சொல்லி இந்த புக்கை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து உடல் உள்ளுறுப்புகள் மட்டும் இல்லாமல் தலை அதுக்கப்புறமா வந்து கழுத்து அதுக்கப்புறம் இதயம் சார்ந்த பகுதி அதே மாதிரி அடிவெயிறு அதுக்கப்புறம் இடுப்பு பகுதி ஸோ அதனுடைய கட்டமைப்பு குறித்து இவர் வந்து எழுதியிருந்தாங்க இதுதான் அந்த

அனாட்டமி உடற்கூறியல் பேராசிரியர் அப்படின்ற பதவியில் இருந்தும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு இவர் ரிட்டையர் ஆகுறாங்க ரிட்டையர் ஆகும்போது குயின்ஸ் யூனிவர்சிட்டி பெல்ஃபாஸ்ட் தரப்பில் இருந்து இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது இந்த காலகட்டத்தில் ஆர்டினரி டாக்டரேட் ஆஃப் எல்எல்டி அப்படின்ற கௌரவ டாக்டர் பட்டத்தை இவருக்கு வழங்கி இவரை கௌரவப்படுத்துனாங்க எல்எல்டி அப்படின்னா லட்டின்ல லெகம் டாக்டரேட் அப்படின்னு அர்த்தம் இது இங்கிலீஷில் வந்து கேனன்லா சிவில் அந்த ரெண்டு லாஸ் உள்ளடங்கிய டாக்டர் ஆஃப் லாஸ் அப்படின்னு அர்த்தம் ஸோ அந்த டாக்டர் ஆஃப் லாஸ் அப்படின்ற ஆர்டினரி எல்எல்டி கௌரவ டாக்டர் பட்டத்தை ஆயிரத்தி பதினெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி காலகட்டத்தில் ஜான்சன் சைமிங்டன் பெற்றாங்க இதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது காலகட்டத்தில் முழுமையாக ஜான்சன் சைமிங்டன் வந்து ஓய்வில் தான் இருந்து வந்தாங்க இருந்தபோதும் ஜான்சன் சைமிங்டன் வந்து ஆற்றின பங்களிப்பு மிகப்பெரியது அப்படின்றதுக்காக இவர் பணியாற்றின குயின்ஸ் யூனிவர்சிட்டி பெல்ஃபேஸ்ட் அதனுடைய ஸ்டூடெண்ட்ஸ் தரப்பிலிருந்து ஜான் சை ஜான்சன் சைமிங்டனை கௌரவப்படுத்துறதுக்காக இவருடைய பேரில் ஒரு பிரைஸ் வந்து உருவாக்கணும் அப்படின்னு நினைச்சாங்க அதுக்கு அனடாமிக்கல் சொசைட்டி ஆஃப் கிரேட் பிரிட்டன் அண்ட் அயர்லாண்டு அவங்களுடைய உதவி இருந்தது இதன் மூலமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு அந்த அனடாமிக்கல் சொசைட்டி ஆஃப் கிரேட் பிரிட்டன் அண்ட் அயர்லாண்ட் அவங்க தர நடப்பில் இருந்து சைமிங்டன் பிரைஸ் அப்படின்னு ஜான்சன் சைமிங்டனுடைய பேரில் ஒரு விருது வந்து அவங்க வந்து அறிவிக்கிறாங்க அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டிலிருந்து ஜூனியர் அனாட்டமிஸ் அதாவது நல்லா வந்து உடற்கூறியல் நிபுணர்கள் நல்லா ஆராய்ச்சி பண்ணக்கூடிய உடற்கூறியல் நிபுணர்கள் அவங்களும் வந்து ஜூனியராக இருக்கணும் ஸோ அந்த மாதிரி நபர்களுக்கு இந்த சைமிங்டன் பிரைஸ் ஆனது தொடர்ந்து வழங்கப்பட ஆரம்பிக்குது இந்த காலக்கட்டத்தில் ஜான்சன் சைமிங்டன் வந்து ஸ்காட்லாண்டில் இருக்கிற எடன்பிராவில் வாழ்ந்து வந்தாங்க அயர்லாண்டில் இருக்கிற பெல்ஃபாஸ்டில் இருந்து ஸ்காட்லாண்டில் இருக்கிற இடம்பிராக்கு போய் வாழ்ந்து வந்தாங்க ஸோ அந்த இடம்பிராலையே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி இருபத்தி நாலு இன்றைக்கி ஜான்சன் சைமிங்டன் இவருடைய எழுபத்தி ரெண்டு வயதில் இறந்து போயிடுறாங்க ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி இருபத்தி நாலு இவருடைய எழுபத்தி ரெண்டு வயதில் ஜான்சன் சைமிங்டன் இறந்து போயிடுறாங்க இவர் இறந்து போய் பல பல நூறு ஆண்டுகளுக்கு சாரி இவர் இறந்து போய் பல ஆண்டுகளுக்கு பிறகு இன்றைக்கு வரைக்கும் கூட ஜான்சன் சைமிங்டனுடைய பேரில் சைமிங்டன் பிரைஸ் ஆனது அனடாமிக்கல் சொசைட்டி ஆஃப் கிரேட் பிரிட்டன் அண்ட் அயர்லாந்து தர ஜூனியர் அனாட்டமைஸ்டருக்கு வழங்கப்பட்டு வருது ஸோ இந்த அளவுக்கு இவருடைய இறப்பின் பிறகும் இவருடைய பேர் வந்து ஒரு அவார்டு மூலமாக வெளிவந்தது அப்படின்னா அதுக்கு முக்கிய காரணம் ஜான்சன் சைமிங்டன் வாழும்போது உடற்கூறியலுக்கும் விலங்கியலுக்கும் மாற்றின பங்களிப்பு தான் ஸோ இப்பேர்ப்பட்ட ஜான்சன் சைமிங்டன் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழ கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க உங்களுக்கு எந்த மாதிரியான டாபிக்ஸ்ல எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் கீழ கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க தேங்க்